வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து முதுகு வலி முதுகு வலின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது நிறைய பேர் வந்து முதுகு வலி இருக்குது டாக்டர் என்னால் வந்து ரொம்ப குனிய முடியாது குனிஞ்சு பெருக்க முடியாது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணால் முதுகு வலி வருது வெயிட் தூக்குனா முதுகு வலி வருது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ முதுகு வலிக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்க்கணும் ஜென்ரலாக முதுகு வலின்றது வந்து முதுகில் தான் வரணும் அவசியம் கிடையாது ஏன்னா முதுகு பக்கத்தில் நம்மளுக்கு தசைகள் இருக்குது பேரஸ்பைனல் பேசம் சொல்லுவோம் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க தசைகள் கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லாட்டி இடுப்பில் இருந்து வர வழிகள் சம்டைம்ஸ் உங்களுக்கு முதுகு வலியாக தெரியலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இடுப்பில் வந்து ஆத்ரைட்டிஸ் இடுப்பில் வேறு ஏதாவது தசைகள் கிழிஞ்சது இல்லை வந்து பந்துக்கு வந்து இடம் இல்லாமல் இருக்கிறது ஃபிமரா அஸ்டாப்பில் இம்பென்ச்சுமெண்ட் சொல்வோம் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸில் வந்து இடுப்பு வலியை வந்து நம்ம வந்து முதுகு வலியாக நம்ம நினச்சிப்போம் பிகாஸ் முதுகுல அதிக வேலைகள் நடக்கிறதுனால அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது முதுகு நான் பார்க்குறது வந்து நிறைய பேர் வந்து ஐடி ப்ரொஃபஷன்ஸ் வந்து உட்காருற விதம் சரியில்லாமல் ரொம்ப குனிஞ்சு லேப்டாப் பார்க்குறது இல்லை ரொம்ப நேரம் உட்கார்றது அதெல்லாம் வந்து உங்களுக்கு முதுகு வலியை காஸ் பண்ணோம் ஏன்னா வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ரொம்ப நேரம் உட்காடுறதுக்கு டிசைனான பாடி கிடையாது நம்ம நிறைய நிற்கலாம் நடக்கலாம் பட் ஆனால் ரொம்ப நேரம் உட்காந்துகிட்டே இருக்கும்போது எஸ்பெஷலி பேக் ரெஸ்ட் ஒழுங்காக இல்லாத போதும் இல்லை பேக் பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ரொம்ப வளைஞ்சு உட்கார்ந்துருக்கும் போதும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு முதுகில் இருக்க தசைகள் வந்து அதிகம் லோட் எடுத்துகிட்டே இருக்கனால உங்களுக்கு வலி வர வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி உங்களுக்கு வந்து ரொம்ப கார் ஓட்டுறது இந்த ஓலா கேப் டிரைவர்ஸ் இந்த மாதிரி நிறையா வண்டி ஓட்டும் போதும் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக நம்ம உட்காந்துட்டே இருக்கும்போது தசைகள் நிறையா ஸ்ட்ரெயின் ஆகுனாலும் அவங்களுக்கு வந்து பெயின் வர வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி சில பேருக்கு ரொம்ப வெயிட் தூக்குறவங்க அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக வெயிட் தூக்கிட்டே இருக்கும்போது குனிஞ்சு 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 வெயிட் தூக்கும் போது அதுவும் வந்து முதுகு வலியில் தசைகளை காஸ் பண்ண நிறையா வா அதுவும் முதுகு வலியை காஸ் பண்ண நிறையா காரணங்கள் இருக்குது ஸோ ஓவராலாக வந்து முதுகில் வந்து சாதாரண தசை வலியே வந்து முதுகு வலிக்கு ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் காரணங்கள் ஸோ காமனாக பார்க்குற விஷயங்கள் தசவலி அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வேரியஸ் காரணங்கள் தான் வந்து தசவலிக்கான காரணங்கள் இதை தாண்டி எதனால் வழி வரலாம் ஸ்பாண்டலோ லைசஸ் இல்லை ஸ்பாண்டலோ லிஸ்டஸ் சொல்லுவோம் ஸ்பான்டலோ லைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எலும்பு முதுகில் இருக்க ஒவ்வொரு எலும்புக்கு நடுவில் வந்து ஒரு ஜங்ஷன் இருக்குது அந்த ஜங்ஷனில் சின்ன கிராக் ஆகிருக்கலாம் ஃபெசர் ஜாயின் சொல்லுவோம் ஸோ ரொம்ப காமனாக வந்து எல்ஃஎஎஸ் ஒன் ஜங்ஷனில் ஸோ லம்பார் வர்ட்டிப்ரான்னு சொல்கிறது ரோட்டில் அஞ்சு இருக்குது லோர் பேக்கில் அது வந்து சேக்ரம் அண்ட் காக்சிக்ஸுன்னு ஃபியூஸான வட்டிப்ரா கூட சேரும் ஸோ அந்த எல்ஃஎஸ் ஒன் ஜங்ஷனில் வந்து இந்த மாதிரி ஃபேசர் ஜாயின்ல சின்ன ஃப்ராக்ஷர்ஸா அதுதான் ஸ்பாண்டலர் லைஸு சொல்லுவோம் இது வந்து குழந்தைங்களுக்கு இல்லை அடாலஸன் பீடியில் இருக்கவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது நிறைய டைம் வந்து அதை நோட்டீஸ் பண்ண மாட்டோம் கான்ஸ்டாக ஜிம்னாஸ்டிக்ஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு இது நிறையா வாய்ப்பு இருக்குது ஒரு சாதாரண எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது இது நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம் இதனால் வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரீட் பண்ணாத போது இது ஸ்பாண்டேல லிஸ்தி காஸ் பண்ணும் அப்படிலாம் என்ன ஒருத்தன்னா அந்த இடத்துல ஃப்ராக்சர் இருக்கனால உங்களோடய எலும்பு கொஞ்சம் பின் பின்பகுதியிலே விலகி போகலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்பாண்டோல் லைசஸ் ஸ்பாண்டல் இருக்கும்போது உங்களுக்கு முதுகு வலின்றது ரொம்ப ரொம்ப காமனாக வந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது நரம்பு அழுத்தங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காலுக்கு நரம்பு அழுத்தங்கள் வரும் ஸோ ரைட் சைடில் நரம்பு அழுத்தம் இருந்துச்சுன்னா ரைட் சைடு காலில் வந்து உங்களுக்கு உணர்ச்சிகள் கம்மியாக இருக்கும் சத்து கம்மியாக இருக்கும் குறைச்சல் இருக்கும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ப்ராப்ளம் வரவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓவராலும் ஸ்பைனல் போன்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்து தான் ஆகணும் இதை தாண்டி வந்து எலும்புகள் உடையவும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்பைனல் ஃப்ராக்சர் சொல்லுவோம் யூஸ்லாக வந்து துறக்கால் லம்பா ஜங்ஷன் அதாவது தொராசிக்கா பன்னெண்டு வெட்டிபிரா இருக்குது அந்த வெட்டி தான் நம்மளோட எலும்புகள் விழா எலும்புகள் கூட ரிப்ஸ் கூட கம்பைன் ஆகும் ஸோ அந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும் அது கீழே இருக்க தான் லம்பா வட்டிபிரா அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இந்த ஜங்ஷன் மாற இடத்துல வந்து ஒரு ஈஸியான மூமெண்ட் இருக்கனால இந்த இடத்துல ஃப்ராக்ச்சராக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது வயசானவங்களுக்கு வரும்போது யூஸ்லாக எலும்பு சத்து கம்மியாக இருக்கும்போது வரும் அதான் ஆஸ்டியோபோட்டிக் ஃப்ராக்சர் சொல்லுவோம் யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ்லாக வந்து ஒரு பைக்லேருந்து விழும்போதோ இல்லை ஒரு ஹைட்லேருந்து இருந்து விழும்போதோ அந்த இடத்துல ஃப்ராக்ச்சர் ஆகலாம் ஸோ டிபெண்டிங் ஆன் எப்படி ஃப்ராக்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சம்டைம்ஸ் வந்து வெறும் நம்மளுக்கு பிரேஸ் அந்த மாதிரி தேவைப்படலாம் பட் சில நேரங்களில் வந்து அது ரொம்ப மோசமாக உடஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு சர்ஜரி கூட தேவைப்படுற வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவராலாக லோவர் பேக் பெயின் இருக்கும்போது முதுகு வலி இருக்கும்போது அதை நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது அதை டாக்டரை பார்த்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது அதுலேருந்து ரொம்ப சாதாரணமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் நன்றி வணக்கம்